ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர் 11 வசனம் 40. விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே ஏற்படுத்தினார், நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வருவதற்கு முன்னதாகவே அல்லது நாம் நினைப்பதற்கு முன்னதாகவே நாம் கேட்பதற்கு முன்னதாகவே இதைத்தான் கேட்கப் போகிறான் என்று சொல்லி, ஆமீன், இதைத்தான் கேட்கப் போகிறீர்கள் என்று சொல்லி முன்னதாகவே உங்களுக்காக நியமித்த ஒன்று. உலக தோற்றத்துக்கு முன்னே இன்னாருக்கு இன்னார் என்று, ஆமீன், அல்லேலூயா, எழுதி வைத்தான் தேவன் அன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உலகத்தில். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தேவை இன்னதென்று, நமக்கு யார், ஆமீன், யார் தேவை, நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறித்தவர், ஆமீன். நாம் பார்க்கிறோம், ஆதியிலே மனிதனை உண்டாக்கும் முன்னே சகலவற்றையும் உண்டாக்கி வைத்துவிட்டு அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி சகல வசதிகளையும் செய்து வைத்துவிட்டு அதற்கு பின்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மனிதனை உண்டாக்குகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அழைத்த தேவன் உன்னுடைய தேவைகளை அறிந்தவராய், உன்னுடைய எல்லா காரியங்களையும் புரிந்தவராய், உனக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன உனக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உன் வாயிலிருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உனக்கு தேவை இன்னதென்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறதே. நீ கேட்கும் முன்னே உனக்கு கொடுக்கிறதே, உனக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அதனால் நாளைய தினத்தை குறித்தோ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆமேன். நாளைய தினம் நாளைய தினத்துக்குரிய காரியத்தை கொடுத்து கவலைப்படுமா? அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்கறதுக்கு முன்னதாகவே, ஆமேன், உனக்கு எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிற விசேஷித்தமானது ஒன்றை ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கென்று தேவன் ஏற்கனவே நியமித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படினாலே தேவனை விசுவாசிப்போம், நம்புவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா. God bless you.